நம்மளை வந்து எப்படியுமே எப்படி இந்தியன் நீங்கள் இப்போ தான் ரேஸ் ஓட்ட வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நாங்கள் காலங்காலமாக ரேஸ் ஓட்டுறோம். நான் பைக்கை வந்து பிட்டில் வச்சு பார்க் பண்ணிட்டு போகிறோம், என் வண்டியில் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்க. நான் அதுக்கு அவ்வளோ காசு சொலூவ் பண்ண 4-5 லட்சம் சொலூவ் பண்ணி ரேஸ் ஓட்டினேன். பட் ஈச் டெக்னிக் பற்றி எதனா கேட்டால் கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்தமாரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லாமல் இப்போ நம்ம அவங்கள மாரி வந்து இப்போ ஒரு கீழே விழுந்தனா ஒரு புது சூட் போட முடியாது. கிழிஞ்சிச்சுன்னா நம்ம இருக்க கிழிஞ்சி போன சூட் தான் போட்டு ஓட்டுவோம், அதே டேப் போட்டு ஓட்டி அப்படி தான் ஓட்டுவோம். புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு தான் ரொம்ப ஸ்ட்ராங், சரி அது அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து அஜித் தலையோ எனக்கு வந்து அவர் தான் தலை. வார்னிங் கொடுக்க சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, உழ சொல்ல சேஃபாக ஓணும். ஃபஸ்ட்டு வந்து உனக்கு அடிப்படக்கூடாது. ரைடர்ஸ்க்கு அடிப்பட்டுச்சுன்னா அவனோட என்ன அடிப்படும்னு தெரியாது. பைக்கை விட்டுட்டுன்னா அடி கம்மியாக போடும். அதுக்கப்புறம் நீ ஓடி போய் பைக்கை பார்த்தனா தெரியும் உன் பைக் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. கல்யாணம் பண்ணி ரசனே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒய்ஃபு ரேசிங் தான், ரெண்டாவது தான். நகையெல்லாம் வாங்கி அப்படியே எடுத்துன்னு போய் அடமானம் வச்சுட்டு நேராக மலேசியா கிளம்பி போய் ட்ரைனிங் பண்ணுறேன். ஏஷியாவில் ஒரு 600 ஓட்டுனா 70 லேக்கு 1 crore அப்படி பட்ஜெட்டு. அதை நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணி ஓட்ட சொல்ல அவ்வளோ கஷ்டம். அது லாஸ்ட் 6-7 இயர்ஸாக கேர்ள்ஸ் வந்து என்ட்ரு நிறையா ஆகிறாங்க. அப்புறம் பாலிடிக்ஸ் வந்து இந்த எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கும். மோட்டார் சைக்கிளில் எப்படி இருக்கும் பாலிடிக்ஸ்? மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிப்பாக. இப்போது நான் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு போய் ஓட சொல்ல அங்கே கொஞ்சம் பார்த்துருக்கேன், அங்கே ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போது சும்மா நான் மலேசியான்னு வச்சிங்களேன், மலேசியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பேசுகிற ஒருத்தர் நல்லா பேச மாட்டார் ரைடர்ஸு. அவங்க பார்க்குற விதமே வேறு மாரி இருக்கும். நம்மளை வந்து எப்படியுமே எப்படி இந்தியன் நீங்கள் இப்போ தான் ரேஸ் ஓட்ட வந்திருக்கீங்க அப்படின்ற மாரி இருப்பாங்க. நாங்கள் காலங்காலமாக ரேஸ் ஓட்டுறோம். அதுமாரி அவங்களோட லுக்கே வந்து ஃபாஸ்டர் ரைடரு, அதுமாரி நிறைய அவங்களோட பிஹேவியரு. இப்போது அவங்க வந்து ஃபஸ்ட் பிளேன்னா அப்படியே ஊச்சிட்டு வந்து நிற்பாங்க, அவங்க பக்கத்தில் நீங்கள் சொல்ல இது பண்ண மாட்டாங்க. இதே நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் போட்டோன்னா அப்படியே இப்படி பார்க்குறது, அப்படியே அவங்க லுக்கே வந்து ஒரு சகாஸ்டிக்காக இருக்கும். அது வந்து பார்க்க பார்க்க நம்மளுக்கு கடுப்பாகிறது, இன்னும் வந்து வெறிதான் ஆகும் அவளை எப்படி அடிக்கிறது அப்படின்னு. அது ஒரு சைடு நடக்க சொல்ல நம்ம இந்தியாவில் வச்சிங்களேன். இப்போது இந்தியாவில் ரேசிங்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் கல்ச்சர் ஓகேங்களா, மெயினாக தமிழ்நாடு தான் ஓகே. ஏன்னா நம்ம ரேஸ் ட்ராக் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேஸ் ட்ராக்கு சென்னை தான். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர், இப்போ சென்னை, ஓல் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பைக் ரேஸாக இருக்கட்டும் இல்லை கார் ரேஸாக இருக்கட்டும், ஃபாஸ்டஸ்ட் ரைடரும் சொல்லி ஃபாஸ்டஸ்ட் கார் ரேஸரும் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இப்போ நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க கிடையாது. அவங்க வந்து இப்போ தான் வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வராங்க. ஆனால் வந்து நம்ம அங்கே போய் ரேஸ் ஓட சொல்ல இவங்க அவங்க பெரிய ரைடர்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நார்மல் ஒரு ரைடர் தான். அவங்க வந்து பார்க்க சொல்லி அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்னது மெட்ராசியா, மெட்ராசி என்னடா இவன் மெட்ராசி சொல்கிறான் நம்மளை, ட்ராக்ல எட்டும் போய் அடி அடி அடிக்கிறது சரிங்களா. ஆனால் வந்து பட் அவ்வளோ காசு இருக்கும் அவங்கக்கிட்ட. எப்படின்னா அவங்க பைக் ப்ரிப்பரேஷனோ அவங்களோட இது பார்த்தா நம்மளோட பயங்கரமாக இருக்கும். அவங்க பைக் பெயிண்டிங்கு, ஸ்டிக்கரிங்கு, அவங்க கூட இருக்கிற 4-5 பேர், இவர் தான் வந்து என்னது வேர்ல்டு மோட்டோ ஜிபியில் ஓட்டுற மாரியே இருப்பார் பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து ஒன்றுமே இருக்காது. பட் அவங்களோட பிகேவியர் வந்து எப்படி சொல்கிறது இல்லை, எனக்கு அந்த 2017-18 நான் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் பைக்கை வந்து பிட்டில் வச்சு பார்க் பண்ணிட்டு போகிறோம், என் வண்டியில் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்க. டேங்கில் திறந்து கரெக்டாக, அது கூட நிறைய எல்லாம் விதில் ஒரு 200 ml 300 ml அந்த சூப்பர் பைக்கில் டேங்கை திறந்து ஊற்றி விட்டு போயிட்டாங்க. பைக் என்ன ஆகுறது, உள்ள வண்டி ஸ்டார்ட் ஆச்சு ரேஸில் போகிறேன், அவள் தான் அடித்து அடித்து நின்று போச்சு, அவ்வளோதான் என்னோடய ரேஸே போச்சு. அப்புறம் வந்து செகண்ட் ரேஸ் இருக்குது, நாங்கள் வண்டி ரெடி பண்ணுறோம், ஆல்ரெடி ஆல் த வாட்டர் இந்த போய் ஹெட்டுலாம் போயிட்டு ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு, அவள் தான் வண்டி ஃபாயில், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் நான் தான் போல் போஷன், நான் தான் ஃபாஸ்டர், அவங்களோட 2 செகண்ட் ஃபாஸ்டர் எல்லாம் நான் தான். நான் அதுக்கு அவ்வளோ காசு சொலூவ் பண்ணேன், 4-5 லட்சம் சொலூவ் பண்ணி ரேஸ் ஓட்டினேன். பட் சிம்பிளாக ஒரு தண்ணியை போட்டு போயிட்டாங்க. பட் அதுமாரி நம்ம தமிழ்நாட்டில் அந்தமாரி நடக்காது. ஏன்னா நான் சொல்ற ரேசிங் கல்ச்சரே இங்கே தான் பெருசு ஓகே. நாங்களும் ஒரு 200-300 பேர் ரேஸ் ஓட்டுறோம் ஓகேங்களா, பட் அவங்களே அந்தமாரி பண்ண மாட்டாங்க. இதுமாரி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்தியாவிலே நடந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது. எப்படின்னா ஈச் டெக்னிக் பற்றி எதனா கேட்டால் கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்தமாரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் அவங்க. இப்போ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது என்ன விஷயம் உங்களுக்குள்ளே தோணும், என்னென்னா இது மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது? ஏன்னா அவங்க வந்து ஒரு குட் ஸ்பான்சர்ஷிப்பில் உட்காந்துருப்பாங்க ஓகே சரிங்களா. நம்ம ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லாமல் இப்போ நம்ம அவங்கள மாரி வந்து இப்போ ஒரு கீழே விழுந்தனா ஒரு புது சூட் போட முடியாது. கிழிஞ்சிச்சுன்னா நம்ம இருக்க கிழிஞ்சி போன சூட் தான் போட்டு ஓட்டுவோம், அதே டேப் போட்டு ஓட்டி அப்படி தான் ஓட்டுவோம் சரிங்களா. எல்லாமே அவங்களுக்கு ஸ்பெஷலாகவே இருக்கும் ஓகேங்களா. 2 ஹெல்மெட், 3 ஹெல்மெட் வச்சுருப்பாங்க. பைக் ஒரு பைக் ஸ்பேர் இருக்கும்,
அந்தமாரி எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு பைக்கே கீழே விழுந்தால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அந்தமாரி சுச்சுவேஷன் தான் நம்மளை வந்து இந்த மென்டலியாக வந்து அடிக்கிறாங்க தெரியுமா, ஸ்ட்ராங் நாங்கள் ஸ்ட்ராங்னு அப்படின்னா எல்லாமே கிடைக்கும் அவங்ககிட்ட. ஓகே, இன்டர்நேஷ்னல் சொல்லியிருந்தேன், இந்தியாவும் சொல்லியிருந்தேன். அப்போது இந்தியாவிலையும் அதேமாரி தான், நாங்கள் நம்ம போய் இங்கேருந்து போய் டெல்லியில் ஓட சொல்ல அந்தமாரி தான் பார்த்தாங்க எங்களை. ஓகே, இவங்க என்னடா இப்படி இருக்காங்க. பட் ஆனால் நம்ம தான் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு தான் ரொம்ப ஸ்ட்ராங். சரி, அது அவங்களுக்கு தெரியும். இப்போவும் எப்பயும் நம்ம தான் ஸ்ட்ராங். ஓகே, ஓகே. ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒத்துக்க முடியல, இவங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஒத்துக்க முடியல. இவங்க நிறைய ரேஸ் பண்ணுறாங்க, நிறைய வின் பண்ணுறாங்க, ஒத்துக்க முடியல. ஆனால் வந்து இப்போது நீங்கள் அப்ராட் எடுத்தீங்கன்னா, நான் சொன்னேன் அது சிம்பிளாக வந்து அவங்க பட்ஜெட் ஸ்பான்சர் வச்சுருக்காங்க, நல்ல ஓட்டர் ரைடு. ஆனால் அதில் சில ரைடெலாம் வந்து நம்மளுக்கு பார்த்தா அந்த ஒரு மரியாதை கொடுப்பான் பேசும், சில ரைடர்ஸ் வந்து பேசக்கூட மாட்டாங்க. அது அவனுக்கு ஏன் சொல்லி கொடுக்கணும், எப்படி இருந்தாலும் என்னோடய கேட்டகரி தானே ஓட்டுறான், அதுமாரி திங்க் பண்ணுவாங்க. பட் எதுவுமே வந்து சொன்னல, இப்போது அவங்க ஒரு ரெண்டு ஹெல்மெட் வச்சுருப்பாங்க, சூட் வச்சுருப்பாங்க, எல்லாமே கிளாஸாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு எப்படின்னா மைண்டில் வந்து ஹிட் பண்ணமே இருக்கும். நீங்கள் அந்தமாரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கவங்ககிட்ட போயிட்டு நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சோண்டு காசு வச்சுக்கிட்டு நம்ம ரேஸ் ஓட்டி வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ல. அது நான் திங்க் பண்ணது ஒரே தான், நான் சொன்னலை செத்தா சாவறேன், அடி அவனு அடிக்கிறேன் அவ்வளோ தான் ரேஸில். அது மட்டும் தான் நம்மளோட திங்கிங்கே இருந்துச்சு நம்மக்கிட்ட. ஓகே, உங்களோட பெஸ்ட் மென்டர்னால் யாரை சொல்லுங்க? பெஸ்ட்டு மென்டர்னால் சரி, நான் ரேஸ் பண்ண சொல்ல எனக்கு வந்து அந்த டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஸோ பேசிக்காக நான் வந்து எனக்கு ஸ்பீடு ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படியே ரேஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வேணும் நான் அந்த ஃபீல்டு வர சொல்ல, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிவி எல்லாமே அப்போ தான் வர ஆரம்பிச்சது. வர சொல்ல மோட்டோஜிபி நிறைய ஃபாலோ பண்ணுவேன். மோட்டோஜிபி, ஆமாம், மோட்டோஜிபி ஃபாலோ சொல்ல ValentinoRossi. ValentinoRossi, ஆமாம், அவர் தான் எனக்கு வந்து, ஆமாம், VR46 சரிங்களா, அவர் தான் இப்போ எப்படி இங்கே வந்து அஜித் தலையோ எனக்கு வந்து அவர் தான் தலை. ஓ சரிங்களா, ஏன்னா என்னோடய ஸ்போர்ட்ஸில் அவர் தான். ஓகே, இப்பயும் ஓடிட்டு இருக்காரு, இப்பயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இஸ் அ 9-time வேர்ல்டு சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன், அதனால இஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபாலோயிங். நிறைய எனக்கு வந்து நிறைய அவரோட புக்கெலாம் இருக்குது, அவரோட வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் அவன் எப்படி கஷ்டப்பட்டிருக்கான், எப்படி வந்திருக்கான், எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அவன் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கான், அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரியாக இருந்துச்சு. அதனால் வந்து அவரை நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ValentinoRossi தான் உங்களோட மென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், மென்டர் அண்ட் என்ன சொல்கிறது, இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் நேரில் மீட் பண்ணியிருக்கீங்க, எப்பயாவது பார்க்குற சான்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். ஏன் நான் ரேஸ் ஓட்ட சொல்ல அவங்க ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, நான் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஓட்டுவேன், அவங்களும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. மோட்டோஜிபி ஓடும், மோட்டோஜிபிக்கு சப்போர்ட் ரவுண்ட்னு சொல்லி கத்தாரில் இருக்க சொல்ல அவர் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கேன், வீடியோலாம் எடுத்துருக்கேன், நிறைய பேசியிருக்கேன் அவங்க கூட. என்ன டிப்ஸ் கொடுத்தாரு? மீனா டிப்ஸு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்களே பயங்கர டென்ஷனில் இருப்பாங்களா, என்ன நம்ம போயிட்டு ஒரு ஃபோட்டோ வீடியோ நிறைய பேச முடியாது. ஹாய், ஹவ் ஆர் யூ, குட், ஆல் த பெஸ்ட், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். நம்ம எதுவும் பெருசாக பேசிக்க முடியாது, ஏன்னா இஸ் அ மோட்டோஜிபின்றது வந்து ஒரு வேர்ல்ட் லெவலில் நடக்குது. அந்த 4 days அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் இருப்பாங்க, ரொம்ப கிராஷ் பண்ணுவாங்க. அதை எப்படி அட்ட ரைடர் எப்படி வந்து பீட் பண்ணணும், நிறைய பிரச்சனை, ஒரு பைக்கை செட்டப் பண்ணணும், நிறைய அதில் இருக்க சொல்ல அவங்கள அந்த டைமில் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு சான்ஸ், ஒரு ஃபோட்டோ, இப்போ ஒரு வீடியோ கிடச்சாலே அது பெரிய விஷயம் நம்மளுக்கு. ஓகே, அவருக்கு 46 உங்களுக்கு 67, அதுக்கான ரீசன் என்ன? இந்த 67 என்ன இருக்குது? 67 லக்கியஸ்ட் நம்பர் எனக்கு. அது இல்லாமல் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அதை செலக்ட் பண்ணாங்க. ஓ, அதை நான் எப்போ ஓட்ட ஆரம்பிச்சுன்னா அதில் வந்து நான் வந்து போடியம் கண்டினியூஸாக பண்ணியிருக்கேன், சாம்பியன்ஷிப் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்கேன். அது என்னோடய லக்கியஸ்ட் நம்பர். ஓகே, அதனால தான் அந்த 67 போட்டிருக்கேன். ஓகே, நாம் வந்து ஓகே ஹியூமன் பீயிங் நாம் எப்படி ஓட்டணும் என்னென்னு தெரியும். அந்த பைக்கு கிராஷ் ஆகும்போது அப்போ எப்படி இருக்கும் உங்களோட மைண்ட் செட்? தென் நமக்கு அடிபட்டுச்சு, சரி நம்ம டக்குன்னு வேக்கப்பாகி வந்துடலாம், எடுத்து ஓட்டிடலாங்கிறது முடியாதுல்ல. அந்த கண்டிப்பாக பைக்கோட சுச்சுவேஷன், அது மாதிரியான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போது என்ன சொல்கிறது, பைக் கீழே உள்ள சொல்ல நம்ம கிராஷ் பண்ண போகிறோம்னு ஓரளவுக்கு சம்டைம் தெரியும், சம்டைம் சுத்தமாக தெரியாது. சுத்தமாக அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. சம்டைம் கண்டிப்பாக நீ உழ போகிறடா அப்படின்னு அந்த வார்னிங்லாம் கொடுக்கும் பைக்கு. வார்னிங் கொடுக்க சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகே உழ சொல்ல சேஃபாக ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து உனக்கு அடிப்படக்கூடாது. ரைடர்ஸ்க்கு அடிபட்டுச்சுன்னா அவனோட என்ன அடிப்படும் தெரியாது, கை உடையுமா இல்லை கால் உடையுமா, என்ன ஃப்ராக்சர் ஆகும் தெரியாது. எங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் ரொம்ப கம்மி, ஃப்ராக்சர் நிறைய ஆகும். அதனால் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா யூ வில் டேக் டைம். ஓகே, ஈச் ஃப்ராக்சர் வந்து மைல்டு ஃப்ராக்சர்னால் நீ ஓரளவுக்கு ஒரு 3 weeks 4 weeks வரலாம். ஓகே, பெரிய ஃப்ராக்சர்னால் 2-3 months எங்களுக்கு நாங்கள் சாம்பியன்ஷிப் மிஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் விழ சொல்ல உனக்கு கன்ஃபார்மாக தெரியும் உள்ள போகிறேன்னா மேக்ஸிமம் வந்து பைக்கை நாங்கள் விட்டுருவோம். ஏன்னா பைக் கூடயே இருந்தால் இம்பேக்ட் நிறைய, பைக்கை விட்டுட்டுனா அடி கம்மியாக போடும்.
அதுக்கப்புறம் நீ ஓடி போய் பைக்கு பார்த்தனா தெரியும் உன் பைக் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. இல்லை ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பைக்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். நிறையா இருக்குது, அதான் நிறையா இருக்குது. பைக் வந்து ரெண்டு பாதியாக உடஞ்சிருக்கு எனக்கு. அதுமாரி நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. பாதி வண்டியே இல்லாமல் எடுத்துட்டு வருவோம். ஓ, அப்புறம் வந்து உக்காந்து ரேஸ், அடுத்த ரேஸ் ஓட்ட முடியாத உக்காந்துருப்போம். இல்லை இப்போ நீங்கள்லாம் ஓகே, உங்களோட நீங்கள் பைக்கு உங்கள் இந்த அட்டாச்மெண்ட் ஓகே. பின்னாடி உங்கள் பிகைன் உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த ஃபேமிலியோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும் இவ்வளோ இன்சிடென்ட்ஸ்? எனக்கு வந்து என்னோட ஏஜ் ஆஃப் 14 எங்கள் அப்பா இறந்துட்டார். ஓகே. எனக்கு அண்ணன், ரெண்டு அக்கா, அம்மா மட்டும்தான். அம்மா இஸ் அ வெரி ஓல்டு டைப் ஆஃப் ஃபேமிலி, இஸ் டசன்ட் நோ எனி திங். இங்கே நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி எதுவுமே அவங்களை விட்டனா எப்படி இங்கே திருப்பி வரணும் கூட தெரியாது இது வரையும், சரிங்களா? எங்கள் அண்ணன் தான் எங்களை கொஞ்சம் வளர்த்தார். அவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணார் எங்கள் நாங்கள் வளர்கிறதுக்கு எல்லாமே. அதனால் பேசிக்காக ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எங்களுக்கு. அப்படியே வர சொல்லி தான் நான் அப்புறம் இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அப்படியே அவங்களை கூப்பிட்டு வந்தேன். இப்போது அதுக்கப்புறம் எனக்கு வந்து கரெக்டாக நான் 2001 ரேசிங் ஆரம்பிக்கலாம் சொன்னால் 2002 தான் நான் என்னால் ஆரம்பிச்சு. காசு எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் பண்ணி 2002 தான் ஆரம்பிச்சு. எங்களுக்கு 2004 கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே. கல்யாணம் ஆகுது. ஓகே, ஏன்னா அந்த ஒரு ஜென்ரேஷன் எல்லாருமே வீட்டில் அம்மா வந்து புஷ் பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி சரி கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணவொடனே எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒய்ஃபு என் ரேசிங் தான், ரெண்டாவது தான் நீ. சரியா, நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் இதெல்லாம் ரெடி பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். நீ அதுக்கேற்ற ப்ரிப்பேர் பண்ணிடுறதால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஓகே. அவங்க வீட்லேயும் ஓகே, தைரியமான பொண்ணு, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சப்போர்ட், ரொம்ப சப்போர்ட். நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரேசிங் பண்ண சொல்ல இப்போ நான் இந்தியாவில் எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் நான் ப்ரைவேட்டராக ஓட்டினேன். நிறைய காசு கடன் வாங்கியோ இல்லை நான் டெய்லி ஒர்க் பண்ணுவேன், டே அண்ட் நைட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்தமாரிலாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ரேசிங் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு லெவல் வந்துட்டு இந்தியாவில் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணிட்டேன். நான் இன்டர்நேஷ்னல் போய் ஓட்டணும், எனக்கு சப்போர்ட்டே இல்லை. டிவிஎஸ், அப்போது டிவிஎஸ் ரைடர் நான். டிவிஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சி எங்கள் பைக் வரும், நாங்கள் சேல் பண்ணுறது இந்தியாவில் மட்டும்தான், நாங்கள் இந்தியாவுக்கு மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ணோம், இன்டர்நேஷ்னல் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரே வெறி இன்டர்நேஷ்னல் போய் ஓட்டி ஆகணும், அங்கே எப்படி இது ரேசிங், அங்கே இருக்க ரைடர்ஸ் எப்படி இருக்காங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் ரொம்ப ஸ்டெப் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது இங்கேருந்து ஒரு குரூப்பு போய் ஓட்ட போகிறாங்க இன்டர்நேஷ்னலுக்கு. அவங்ககிட்ட பட்ஜெட்லாம் கேட்குறேன், இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஒரு வாட்டி ரேஸ் ஓட்டினா மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 லேக்லேருந்து 5 லேக். அப்போது நான் சொல்கிறேன் 2006 சரிங்களா, 5 லேக் ஆகும் பட்ஜெட்டு மலேசியாவில் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு ஓட்டணும் ஆசையாக இருக்குது, நீ இப்போ ட்ரைனிங் வரனாவே 1,30,000 வரும் அப்படின்னு சொன்னேன். நேராக வரேன், வீட்டில் இருக்க நகையெல்லாம் கொஞ்சம் வாங்குறேன். அப்போ அவங்க ஒரு 10 சவரம் தான் போட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து நகையெல்லாம் வாங்குகிறேன், நகையெல்லாம் வாங்கி அப்படியே எடுத்துன்னு போய் அடமானம் வச்சுட்டு நேராக மலேசியா கிளம்பி போய் ட்ரைனிங் பண்ணுறேன். ட்ரைனிங் பண்ணோன்னு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பில் ரேஸ் ஓட்டணும் அப்படின்னு தாட் வருது. திருப்பியும் வரேன் இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு வந்தோன்னா இருந்த நகையை திருப்பியும் மூட்டி மொத்தமாக விற்றுட்டேன். எல்லா நகையுமே விற்றுட்டீங்க? விற்றுட்டு அதுக்கப்புறம் பத்தாவது அந்த காசு, சரிங்களா, 5 லட்சரூபா பட்ஜெட் எனக்கு வேணும். நகையை விற்றுட்டேன். நகையை விற்று அப்போது இருந்த காசுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சரூபான்னா தான் வந்துச்சு. 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா தான் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இருந்த காசை அந்த மலேசியாவுக்கு அமுச்சு விட்டேன். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், நான் மீதி காசு ரெடி பண்ண சொல்லிட்டு. அப்புறம் அப்போது சம் பர்சனல் லோன்லாம் நம்மளுக்கு கிடைக்கிதே ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அந்த ஐடி கீட்டிலாம் நிறைய இருந்துச்சு, அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. வந்து அப்படியும் ஒரு இதுலாம் பண்ணி ஒரு இன்னொரு 1.5 லட்சரூபா பேங்க்கில் லோன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாதி அமௌண்ட்டை கட்டிட்டேன். நாங்கள் பாதி அமௌண்ட்டு கட்டிவிட்டு அவன் நான் சொல்கிறேன் பாதி அமௌண்ட்டு கட்ட நான் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து 5 ரவுண்ட்ஸு எவ்ரி மந்த் வரும். அப்போ வந்து 5 மாதம் 6 மாதம் டைம் இருக்குது சொல்ல நான் சொல்கிறேன் இந்தமாரி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல, ஓகே நீ ஆல்மோஸ்ட் பாதி அமௌண்ட்டு கட்டிட்டேன் நீ ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல, ஃபஸ்ட் ரேஸ் அங்கே போய் ஓட்ட போகிறேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தேன், கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டிஃபிகல்ட் கண்ட்ரி, தூக்கம் டிஃப்ரெண்ட்டு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ராப்ளம்மு. நான் பைக் ரெடி பண்ண சொல்ல எனக்கு அவ்வளோ பெருசாக இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, அப்போல்லாம் தெரியாது சுத்தமாக. இப்போ ஓரளவுக்கு பேச முடியும் என்னால், இப்போ கம்யூனிகேட் பண்ண முடியும் 100%, பட் அப்போது சுத்தமாக தெரியாது. ரொம்ப டிஃபிகல்டாக இருந்துச்சு அவங்க கூட பேசுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது பைக். ஏன்னா மெயின் வந்து ரைடர் வந்து 50 மேபி 40% தான், பைக்கு தான் ரோல் வந்து 60%. அந்த பைக்கை ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெக்கானிக்ஸு, அதை செட்டப் பண்ணுற திங்ஸ், நிறைய இஷ்யூ இருக்குது அதில். ஓகே, எனக்கு அந்தமாரி போக சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட் ரேஸு.
ஃபஸ்ட் ரேஸ் என்னால் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி செகண்ட் ப்ளேஸ் பண்ணேன். ஓ, செகண்ட் ப்ளேஸ் பண்ணனா ஓகே, நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறோம், அந்த காசு எடுத்து இந்த ஆளுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம், நம்ம ஊருக்கு எதுவும் பண்ணால் செலவு பண்ண முடியாது, அதை கொடுத்து வாங்கின காசை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு இதையும் அக்கௌண்ட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ரேஸு ஃபஸ்ட்டு வின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வின் பண்ணோடனே அப்படியே அந்த காசை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ரேஸ் ஓட்டி ஓட்டி கொஞ்சம் கொஞ்சம் காசுமாக அவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இருக்கிற காசு இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடை வாங்கி செல் பண்ணி அந்த வருஷம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறேன். சாம்பியன்ஷிப் வின் பண்ணோன்னே எனக்கு ஒரு பைக் கிடைக்குது அங்கே. ஓ, அந்த பைக்கை வந்து ஓகே, எனக்கு பெண்டிங் காசு இவ்வளோ இருக்குது, இந்த பைக்கை வச்சு விற்றுருங்க, செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நாங்கள் ரேஸ் ஓட்டியிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவ்வளோ கஷ்டப்பட்டது. இப்போ நாங்கள் வந்து இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸை இங்கேருந்து இந்த லெவலுக்கு கூட்டு போயிருக்கோம்னா பாதி வந்து நானும் ஒரு காரணம். ஓகே, நானும் சொல்லிக்கலாம் அது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இங்கேருந்து ஒரு மலேசியா போய் ஓட்டணும், ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸிங் எப்படி பண்ணணும், ஒரு அளவுக்கு நாங்கள் வந்து அது பேசிக் நாலேஜ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஈஸியாக தெரியும், மலேசியாவில் எல்லா ரைடர்ஸ்க்கும் இன்றைக்கி தெரியும் ஈஸியாக போய் மலேசியாவில் ஓட்ட முடியும். எப்படின்னா அங்கே ஒரு பிரிட்ஜு நம்ம போட்டு வச்சுருக்கோம், இங்கே போகலாம், இங்கே ரேஸ் ஓட்டலான்னு. அதுக்கு நானும் ஒரு காரணம் கண்டிப்பாக. அதுக்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நாட் ஈஸி அந்த ஸ்போர்ட்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட். நான் சொல்கிற ஒரு சின்ன கேட்டகரி அது நான் ஓட்டுறது. அதுக்கப்புறம் போதான் தெரியுது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இப்போ ஒரு ஏஷியாவில் ஒரு 600 ஓட்டினா 70 lakh, 1 crore அப்படி பட்ஜெட்டு. அதை நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணி ஓட்ட சொல்ல அவ்வளோ கஷ்டம் அதுக்கு. இப்போ ஒரு மலேசியன் ரேஸ் ஓட்டுறோன்னா அவ்வளோ காசு செலவு. இப்போ நம்ம இட்டாலி போய் ஓட நம்ம அதை நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா மணி, ஓகேங்களா, என்னென்னா நம்ம ஊர் மணி அவங்க ஊர் மணி கம்பேர் பண்ணி பாருங்கள். வேரியேஷன் அவன் சொல்லுவான் $10,000, நம்மளது 10,000 ரூபாய் என்ன அது, ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் $10,000 ரெடி பண்ணேன்னா அவனுக்கு எவ்வளோ பண்ணணும், அது ஃபுல் சீசன் ஓடணுன்னா ஒரு $50,000 சொல்லுவோம், $50,000 அவ்வளோ காசு ரெடி பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு மணிலேயே நம்ம அடி வாங்கிடுறோம். ஓகே, நம்ம மணி அவ்வளோ வேல்யூ இல்லை, அதுலேயே அடி வாங்கிடுறோம், அவன் மணி அவ்வளோ வேல்யூ ஜாஸ்தி. அதனால் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா ஓகே, ஏஷியா போனால் ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும். இப்போ மலேசியாவே வச்சிங்களேன், இன்றைக்கி இருக்கிற ரேட்டு ஆல்மோஸ்ட் 19 rupees. ஓகே, நம்ம 1 ரூபா வந்து அவங்க 1 ரூபா வாங்கணும்னா நம்ம 19 rupees கொடுத்தா தான் அவங்க 1 ரூபா வாங்க முடியும், சரிங்களா. அதுவே எங்களுக்கு டிஃப்ரெண்ட் தான், பட் அட்லீஸ்ட் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லி தான் அதை ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வந்தோம் அது. ஓகே, இப்போ உங்களோட அகாடமியை பற்றி சொல்லுங்கள். அது அகாடமியை தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், அந்த நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அகாடமிக்கு, பிகாஸ் நான் அவ்வளோ கற்றுக்கிட்டேன். அதனால் நான் வந்து அந்த மக்களுக்கு என்னோடய நிறைய பேர் ரேஸ் ஓட்டுன நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்னோடய கண்டிப்பாக நான் அவ்வளோ கற்று இந்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இப்போது டீம் ஆர்ஏசிஆர் இன்ஸ்டாகிராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதில் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அங்கே வெப்சைட்டும் இருக்குது, ஆர்ஏசிஆர் வெப்சைட்டும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம், ப்ரொமோட் பண்ணி எங்களோட டேட்ஸ் போடுவோம். எவ்ரி எப்படின்னா நம்ம டெய்லி நட்ட முடியாது, ஏன்னா இதை நம்ம ஒரு ரேஸ் ட்ராக் ஹையர் பண்ணி தான் இதை சொல்லியே கொடுக்க முடியும். இப்போ ஒரு ரேஸ் ட்ராக் ஹையர் பண்ணனா எல்லாமே காஸ்டிங் தான். இப்போ நம்ம ரேஸ் ட்ராக் ஹையர் பண்ணால் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க அவங்க, நான் ஹையர் பண்ணணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு கட்டணும், அதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணணும், மார்ஷல்ஸ் ரெடி பண்ணணும், நிறைய அதில் ப்ராசஸிங் நிறைய இருக்குது, அதெல்லாம் காஸ்டிங் தான் எல்லாமே. அந்த காஸ்டிங்கை நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லெவல் 1 லெவல் 2 முடிக்கிறதுக்கு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எங்களோட வெப்சைட்லேயும் ஆட் பண்ணி ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து இதுவரையும் நான் வந்து அரௌண்ட் ஒரு 3,000-4,000 பீப்புள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 6 இயர்ஸ். ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, நாட் ஓன்லி தமிழ்நாடு, நான் சொல்கிறது ஜார்க்கண்ட்லேருந்து வந்துருக்கேன், டெல்லியிலேருந்து வந்திருக்கேன், நிறைய பேர் வந்திருக்காங்க டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து. பட் ஆல்வேஸ் எங்களுக்கு லிமிட்டட் நம்பர் தான் அதுவும் நட்ட முடியும். இப்போ ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ட்ரெயின் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 45-50 பீப்புள் தான் ட்ரெயின் பண்ணும். பட் ஆல்வேஸ் எங்களுக்கு வந்து காட் இஸ் கிரேட், ஆல்வேஸ் அவர் ஸ்லாட் இஸ் ஃபுல், எப்பவுமே நல்லா போயிட்டுருக்கோம். ஓகே, வர ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க கூட எங்ககிட்ட ட்ரைனிங் பண்ணிட்டு. நிறைய பேர் அதுலேருந்து சர்டிஃபிகேட் பண்ணி நிறைய பேர் ரேஸ் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து ரேஸ் ஓடி சில பேருக்கு நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணி ப்ரேயலாக ஓட்டுறதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணுவோம், ப்ரிப்பரேஷன் சொல்லிக் கொடுப்போம், எப்படி ரேஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, நேஷனல் சாம்பியன்ஷிப் எப்படி ஓட்டுறது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். வாரிசியர் அகாடமி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரேஸ் ஓட்டணும்னு நினச்சாங்கன்னா அப்படியே எங்களுக்கு ரேசிங் டீம் இருக்குது, அந்த ரேசிங் டீம் வந்து ஜாயின் பண்ணால் உங்களை எப்படி நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஓட்டிட்டு அதுலேருந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணிவிட்டு அதுலேருந்து எங்கே போய் இன்டர்நேஷ்னல் ஓட்டணுமோ நாங்கள் எஜுகேட் ப்ராப்பராக பண்ணுவோம். ஓகே ஓகே, அதுதான் இதுவரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதில் மென் ஓகே, உமன்ஸ் ரொம்ப அடுத்து இப்போ நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க மோட்டோ ஜிபியில், அது எப்படி ஃபிசிக்கலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நான் ஓட சொல்ல கேர்ள்ஸ்லாம் அவ்வளோ யாருமே இல்லை, யாருமே கிடையாது நான் ஓட சொல்ல. இப்போது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக
தேர் ஆர் லாட் ஆஃப் கேர்ள்ஸ். இப்போ அப்படின்னா இப்போ நம்ம சாம்பியன்ஷிப் நேஷனல் சாம்பியன்ஷிப் கேர்ள்ஸுக்குன்னே செப்பரேட் சாம்பியன்ஷிப் வச்சுருக்காங்க. அதனால் இப்போது பசங்க லெவலுக்கு பொண்ணுங்க ஓட்டுறாங்க. ஓகே, ஓட்டுறாங்க, வின்னும் பண்ணியிருக்காங்க, அதுமாரி நிறைய பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் 6-7 இயர்ஸாக கேர்ள்ஸ் வந்து என்ட்ரு நிறைய ஆகுறாங்க இந்த சாம்பியன்ஷிப்பில், நிறைய ஆகுறாங்க நம்ம நேஷனல் சாம்பியன்ஷிப்பில். இந்தியன் ரைடர்ஸ் நிறைய கேர்ள்ஸ் ரைடர்ஸ் இப்போ ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது என்ன சொல்கிறது, எங்களுக்கு லாஸ்ட் இப்போ வர அகாடமிக்கு வந்து ஒரு 13 இயர்ஸ் கேர்ள்ஸ் வராங்க கேரளாலேருந்து. ஓகே ஓகே, அவங்க அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, பொண்ணுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் ஓட்ட வராங்க. அதுமாரி வந்து பசங்களுக்கு யூக்கெல்லாம் இன்றைக்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி, இப்போ அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருப்பீங்கல்ல, உங்கள் வீட்டில் இருக்குன்னு கண்டிப்பாக அடுத்து போய் நான் அவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே. எப்போதுமே பைக்குன்னு நார்மலாக சொன்னால் பசங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும், உங்களுக்கும் பைக்குக்கும் உள்ள கனெக்ட். பைக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பைக்குன்னு சொன்னால் ஸ்பீட். ஐ லைக் ஸ்பீட். ஓகே, எவ்வளோ ஸ்பீட் ஓட்டுவீங்க உங்களை? ஸ்பீடு என்னோடய இது பார்த்தீங்கன்னா, நான் 1000 சிசி கேட்டகரி ஓட்டிகிட்ருக்கேன். 1000 சிசியில் அரௌண்ட் 320 கிட்ட ஸ்பீட் பண்ணியிருக்கேன் நான், அண்ட் மலேசியாவில் அண்ட் கத்தாரில். ஓகே, இப்போ ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஆரம்ப காலத்தில் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போயிருக்கீங்களா? நிறைய வாட்டி. பைக் இருந்தால் பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது, அந்த மித்து எந்த அளவுக்கு உண்மை? எனக்கு கொஞ்சம் பேட் லக், என்ன பண்ணுறது, பைக் ஆரம்பிக்க சொல்லியே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் அது கொஞ்சம் முற்றுப்புடி போட்டாங்க. ஓகே, இப்போ ட்ராக்ல ஓட்டும் போது யாரும் வந்து உங்களை போலீஸ்லாம் வாய்ப்பு கிடையாது, இந்த ரோட்டில் ஓட்டும் போது அந்த ரேசர் அப்படிங்கிற இந்த கிளிக் ஆகும்ல, நாம் ரேசர் ஆச்சு ரோட்டில் ஓட்டும் போது எப்பயாச்சும் போலீஸில் மாட்டிருக்கீங்களா அது மாதிரி இந்த ஸ்பீட்ல? இப்போது அதான் நான் எப்படின்னா, நான் ஒரு ப்ராப்பர் ரேசர் ஆபசோல நான் டோட்டலாக பைக்கை அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரோட்டில் ஓட்டுறதுக்கு, ஏன்னா அது வந்து நம்மளோட கை துருத்துருன்னு இருக்கும், அதனால் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வச்சு மெல்லமாக போயிட்டு வந்துருக்கு. மெல்லமாக போயிட்டு வந்து, சரி, நீங்கள் ரோட்டில் ஒழுங்காக போவீங்க, மற்றவங்க யாராச்சும் வெறுப்பேற்றுனா அப்போ என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ரேஸ்க்கு வந்து ஒன்று தான் சொல்லணும், நினச்சி வாடா ரேஸ் ட்ராக் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரேஸ் ட்ராக் வாடா பார்த்துக்கலாம், ஏன் ஏரியாவுக்கு வாடா, நீங்கள் ரோட்டில் என்ன ஓட்டுற அப்படின்னு. இப்போ எப்பயாச்சும் லோன்லியாக இருக்கும்போது பைக் எடுத்துக்கிட்டு ரைட் போயிருக்கீங்களா? எங்களுக்கு என்னென்னா, லோன்லியாக இருக்க சொல்ல நான் ஆல்ரெடி பைக்கே தான் ஓட்டிகிட்டே இருக்கேன், ஓட்டிகிட்டே இருக்க சார். எனக்கு வந்து ரோடில் வந்து அந்த நம்ம இருக்க இப்போ இருக்க கண்டிஷன், அவர் ரோடும் சரி டிராஃபிக்கும் சரி, கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருக்குது. நான் போய் ரேஸ் ட்ராக்கில் கீழே வந்து அடிபட்டேன்னு சொல்லலாம், பட் ரோட்டில் எவனா என்ன இச்சிட்டான்னு சொல்லி நான் சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குதுனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். லோன்லாம் இருக்க சொல்ல எனக்கு வந்து பிடிச்ச பைக்கோட வேறு எதனா என்னோடய ஃபிட்னஸ் பண்ணுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், ரிலேட்டிவாக மோட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு என்னெல்லாம் வேணும் அதோட என்னோடய பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டை யாராச்சும் பைக்கில் கூப்பிட்டு போய் பயம் காட்டியிருக்கீங்களா? ஆ, நிறைய வாட்டி ரேஸ் ட்ராக்ல, ரேஸ் ட்ராக் பின்னாடி உட்கார வச்சு. என்ன என்ன நடந்திருக்கு அந்த சமயத்தில்? பேனி கீழேனா கால் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும் கொண்டாரம், ஏன்னா அது ஸ்பீடு வேற இல்லை. அவன் அந்த ஸ்பீடில் போய் இப்படி டேர்ன் பண்ண சொல்ல ஆல்மோஸ்ட் இப்படி போயிடும் கீழே, உடம்பு கீழே போயிடும். ஆமாம், அப்போ வந்து அவருக்கு ஒரு லேப் போயிட்டு வந்தா அவங்க முடிஞ்சிச்சு. பைக்கிட்ட எப்பயாச்சும் பேசியிருக்கீங்களா இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவோம்ல? எல்லா ரேஸ்லையும் பேசுவேன். எல்லா ரேஸ்லையும் என்ன என்ன சொல்லுவீங்க பைக்கிட்ட? வின் பண்ணுண்டா அப்படின்னு தடையை குத்துட்டு. எந்த வெற்றி வந்து உங்களை ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது? எந்த இந்த வெற்றி வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு வெற்றினா எந்த வெற்றியை சொல்லுங்க? ஃபஸ்ட்டு மலேசியாவில் வின் பண்ணுது, மலேசியாவில் வின் பண்ணுது, இந்த சுத்த சரௌண்டிங் எல்லாம் கிளாப் பண்ணி. ஆமாம், இந்த நேஷ்னல் ஃப்ளாகை தூக்கிட்டு இருக்கும்போது சம் எமோஷ்னல் மூமெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கா? தென் ஆனால் ஏதாச்சும் பீப்புள் வந்து உங்களை ரெகனைஸ் பண்ண அந்த? கண்டிப்பாக கத்தார்லலாம் நடந்திருக்கு. ஓகே, ஏன்னா கத்தாரில் நிறைய இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் அங்கே கிராண்ட் சேனலில் உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமாக ஃப்ரெண்ட் ஆகி அப்புறமா ரேஸ் ட்ராக் கூட என் கூட வாக் பண்ணி வந்திருக்காங்க. அந்தமாரி அதே கத்தாரில் என் கூட ரேஸ் பண்ண கூட இருந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுமாரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஓட சொல்ல. ஓகே, இப்போது மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஈஸ் அ எப்படின்னா அங்கே வந்து தேர் ஆர் 3 பேர் இருக்காங்க மலேசியாவில். நம்ம இந்தியாவிலேருந்து பாதி பேர் ஒர்க் பண்ணுறது தான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அந்தமாரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ கத்தாரில் பார்த்தீங்கன்னா ஆல் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அதில் நிறைய பேர் வந்து அந்த கிராண்ட் ஸ்டாண்டில் உட்காந்து பார்க்க சொல்ல அங்கேருந்து நம்ம பேர் சொல்லி வச்சு அந்த பேர் வின் பண்ணணும் பேர் போகிறதோ அப்புறம் ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சி ஃப்ரெண்டாகி இன்னும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஓகே ஓகே, எந்த பாராட்டும் உங்களால் மறக்கவே முடியாத பாராட்டு? ஒரு வாட்டி வந்து இந்தியாவில் ரேஸ் நடந்துச்சு, அப்போது த்ரோட்டு ஏஷியாலேருந்து, ஏஷியான்னா த்ரோட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வந்து
ஜப்பான், இந்தோனேஷியா, தாய்லாண்டு நிறைய கண்ட்ரிலேருந்து வந்து ரேஸ், ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் வந்து ரேஸ் ஓட்டினாங்க இங்கே. அப்போ வந்து இங்கே நான் போடியம் பண்ணது வந்து நான் அப்போ வந்து இந்தியன் ஃப்ளாக் எடுத்தது வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் கண்ட்ரியில் நம்மளால் வின் பண்ண முடிஞ்சதே, எல்லாரையும் அடித்தோமே, அந்த அந்த டைமில் ஃப்ளாக் எடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட். யாரும் பண்ணலை, நான் பண்ணேன் அந்த டைமில், எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, இந்த ட்ராக் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இது பண்ணுவாங்க? ட்ராக்கோட ஸ்ட்ரக்சரு அதுக்குன்னு ஒவ்வொரு ட்ராக்குக்கும் ஒரு நேச்சர் இருக்குமா, இல்லை இவங்களாம் ரெடி பண்ணுவாங்களா? ஒரு ஒரு ட்ராக்குக்கும் டிஃப்ரெண்ட். இப்போது எப்படின்னா இப்போது டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ட்ராக்கோட லேவட் டிஃப்ரெண்ட். ஓகே சரிங்களா. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ட்ராக் லேவட் டிஃப்ரெண்ட், ஏன்னா அந்த ட்ராக்கோட மேப் தான். ஓகே சரிங்களா. ஒரு ஒரு ட்ராக்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ், ஸ்லோ கார்னர்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட் கார்னர்ஸ் இருக்கும், அந்தமாரி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், நீங்கள் அப்படியே இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாரி தான். ஈச் ட்ராக் எப்பவுமே தேர் ஆர் வேரியண்ட். ஓகே. அந்த வேரியண்ட்னா அந்த ட்ராக்கோட டிசைன் மேப், எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராக்ல வந்து ஒரு 14 கார்னர்ஸ் இருக்கும், ஒரு ட்ராக்ல வந்து ஒரு 12 கார்னர்ஸ் இருக்கும், ஒரு ட்ராக்ல வந்து 16 கார்னர்ஸ் இருக்கும். அந்த மாரி லெஃப்ட் கார்னர் நிறைய இருக்கும், ரைட் கார்னர் கம்மியாக இருக்கும், அந்தமாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் ரேஸ் பற்றியும் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், வியூவர்ஸும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்களோட லைஃப்பில் வரணும், நீங்கள் அடுத்தடுத்து மோட்டோஜிபி வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்கிறேன். வியூவர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி இருக்க யங்ஸ்டருக்கு மட்டும் நான் சொல்கிறேன், நம்ம ரோட்டில் இன்றைக்கி இருக்க கண்டிஷன் ரொம்ப பேடு, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஓகே, ப்ராப்பராக ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள். அந்த ஹெல்மெட் வேர் பண்ண சொல்ல போட்டு அதுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம இது பண்ணுற மாரி லாக் பண்ணுற மாரி போட்டிருப்பாங்க. அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக் எடுங்க. ரைட் ஸ்லோ அண்ட் சேஃப்.